ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஒரு வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பசங்களாம் கூப்பிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ஏன்ச்சோம், ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். அப்போ வெளியே வந்துட்டு இப்படி கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தோம், அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அப்படியே வண்டி எங்கள் கண்ணு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி எடுக்கிறது, என்ன பண்ணுறது, எதுவுமே தெரியாமல் அப்படியே அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அந்த பாருங்க, ஒரு 10 நிமிஷமாக நின்றுருக்கோம். A few moments later. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிராஃபிக்லாம் கிளியர் ஆகிடுச்சு. போயிட்டாங்களோ, இறங்கி போயிட்டு போய் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வண்டி எடுக்க சொன்னோம். அப்போ தான் எடுத்தாங்க. அவங்களாம் ரோட்லேயே அப்படியே வண்டி விட்டு போகிறாங்க, லோக்கல் கைஸ் போல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா போகிறோம், பகோடா பாயிண்ட். இப்போ நாங்கள் போகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் தான். அது என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கோடா பாயிண்ட் வந்துட்டோம். இங்கே வந்து நல்லா தான் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது இடமே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன பசங்க விளாட்றதுக்கெலாம் அந்த இதெல்லாம், சின்ன பசங்களில் பெரிய பசங்க கூட விளாட்லாம், நிறையா அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது, இது என்னடா அது, ரைட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது, சின்ன சின்ன பொடி கடைலாம் இருக்குது, பலூன் ஷூட்டிங் இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஊர் மெரினா பீச்லேயும் பாண்டிச்சேரி பீச்லேயும் இருக்குமோ அதெல்லாம் அப்படியே வச்சுருக்குறாங்க. சூப்பராக தான் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வராங்க, ஆக்சுவலாக சின்ன சின்ன பசங்களாம் கூட கூப்பிட்டு வந்ததோ பாருங்கள், நிறைய பேர் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கேதான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய கடைலாம் இருக்குது. நான் உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றும் பெருசாக கிளைமேட்லாம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸாக தெரியல. வெயில் தான் அடிக்குது, கண்டில் வெயில் அடிக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் போய் கார் பார்க் பண்ணிட்டு கிளியூர் ஃபால்ஸோட போய் பார்க்கலாம், ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குளிக்கிற ப்ளான்லாம் இல்லை, சரி தான் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு நாங்கள் கிளியூர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கே இருக்கிற நான் விஷுவல்ஸ்லாம் காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி பின்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போக போது ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்க, செம கூட்டமாக இருக்குது, கார் பார்க் பண்ண கூட இடமே இல்லை, அந்தளவுக்கு இப்போது டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க போல. இல்லைன்னு தெரில, இவ்வளோ நாளாக எதுவும் இப்போ நேற்று ஃபுல்லாலாம் ஒன்றும் தெரில, அவ்வளோ பெருசாக கூட்டமாகலாம். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கூட்டமாக இருந்தது கிளியூர் ஃபால்ஸில். ஸோ எப்படியோ கொஞ்சம் கார் வேறு பார்க் பண்ண முடியல, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வேறு ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்புறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஏதோ இங்கே பக்கத்தில் விசாரிச்சதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து நல்லூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கா, அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லூர் ஃபால்ஸ் போய் பார்க்க ஒரே நிமிஷம் வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு காரை அப்படியே அந்த ஏர்பின் பண்ணில் வந்து அப்படியே எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏறி இப்படியே மோட்டில் நின்ட்டோம். அப்போ நம்ம தளபதி தான் ஒரு மாதிரி வண்டி அப்படியே ஒன்றுமா பார்த்து எடுத்தார். அது பெரிய விஷயம், அது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, ரிவர்ஸில் போகும்போது தான் பெரிய விஷயம் எடுத்துட்டாப்பில். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதான் நான் விசாரிச்சதுக்கு வந்து நல்லூர்னு ஏதோ இங்கே ஒரு ஊர் இருக்கா, இது பக்கத்தில் ஏற்காடு பக்கத்தில். ஸோ அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசி சொன்னாங்க, அங்கே போய் பார்க்க சொன்னாங்க. ஸோ அங்கே போகலான்ற மாதிரி பிளானில் இருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு நான் நம்மளோட வ்ளாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லூர் வந்துட்டோம், நல்லூர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே ஆக்சுவலி என்னென்னா கார் உள்ளே போக முடியாதான், அதனால் கார் இங்கே நிறுத்த சொல்லிட்டாங்க. இங்கே தான் நம்ம நடந்தான் போக போகிறோம். நாங்கள் கார் இங்கே பார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து இங்கே நடந்து போனால் நமக்கு வந்து ஒரு 20 minutes வாக்கா, 10 minutes வாக்கான்னு கரெக்டாக தெரியல. அங்கேயே ஃபால்ஸ் வந்துன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போய் அந்த ஃபால்ஸை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோட்டோலாம் எதுவும் இல்லை, யாரும் நிறைய பேர் தான், ஆனால் ஒன்று ரெண்டு பேர் டூரிஸ்ட்லாம் வந்துட்டு தான் போகிறாங்க, நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போகிற வழியே செமையாக இருக்குது இந்த இடத்துக்கு. ஆனால் இப்போ என்னன்னா என்னென்னு தெரியல, திருப்பி ஏறி அந்த பக்கமும் ஏறுறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. நம்ம பார்ப்போம், அங்கே பாருங்க ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ஆகலாம். அது வந்து இது சாமி போகிறது எதுவும் போகுது. ஆக்சுவலாக ஃபால்ஸ் கீழே தான் இருக்குது போல ரோடு. இப்போ பாருங்கள், நாங்கள் நந்து வந்து வழியே பாருங்கள் எப்படி நாங்கள் நந்து வந்துட்டுருக்கோன்னு. ரொம்ப ஒரு மாதிரி நடுக்காட்டில் நடந்து வர மாதிரி இருக்குது ஒரு ஃபீலு. சரி, அங்கே போகலாம். நம்ம கீழே ஆக்சுவலாக ஃபால்ஸ் கீழே தான் இருக்குது, நம்ம கீழே தான் போக போகிறோம். அங்கே போகலாம். காட்டுக்குள்ள வந்துருக்கிறேன், காடு வேறு லெவலில் இருக்குது. இந்த காட்டில் மலைப்பாம்பு இருக்கான்னு தெரில, இருந்தால் கண்டிப்பாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே குளித்தோம் ஃபால்ஸில். இப்போ நம்ம டேம் போக போகிறோம், அங்கே வந்து திருப்பி அங்கே தண்ணி இருக்கும், குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம அந்த டேம் போயிட்டு அந்த டேம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இந்த இடம் எல்லாமே சூப்பராக இருக்குது, நிறைய பேர் ஏற்காடு வந்திருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு பசங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்க்கலாம், வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஃபால்ஸே வேறு லெவலில் இருக்குது. ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லூரில் இருக்குது, நல்லூரில் இருக்குது. மேலூர் தாண்டி 4 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா நல்லூர்.
ஜல்லிக்கட்டுக்குலாம் வந்துட்டு இங்கேருந்து தான் மாடு, இங்கேருந்து ஜல்லிக்கட்டுக்கு மாடுலாம் எடுத்துகிட்டு போவாங்களாம். எந்த ஊரில் நடக்கிற ஜல்லிக்கட்டு தெரில, சரியாக விசாரிக்கல. சேலம் ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக என்னோடய விலாக் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா சுவிச் ஆஃப் ஆச்சு. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அங்கே குழி பண்ணிடுறோம், தோசைலாம் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அங்கே போய் குழி பண்ணலாம், சாப்பிட்டோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரேட்டும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. தோசைலாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இப்போ கூட ஏற்காடு ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால் என்னால் வெளியில் ஷூட் பண்ண முடியல, அதனால் நான் ரூமில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட டே ஒன் வீடியோ இதில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நாங்கள் ஃபயர் கேம்ப் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. எங்களால் அதுவுமே பண்ண முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி. நினைச்சுன்னா அதான் நேற்று ரொம்ப மழையாக இருந்துச்சு நைட்டு, ஸோ எங்களால் ஃபயர் கேம்ப்பும் போட முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். டூ டேஸ்மே நாங்கள் பிளான் பண்ணி இருந்த மாதிரி எல்லாமே நல்லாவே நடந்துச்சு, ரொம்ப நல்லாவே நாங்கள் எங்களோட டேஸ் டைம்ஸ் எல்லாமே போச்சு. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண டூ டேஸ் பிளான் பண்ணுறதுனால ஏற்காடில் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், நிறைய இடம் பார்க்கறதுக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நல்லூர் ஃபால்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறீங்களா, சேஃபான ஒரு இதில் தான் நீங்கள் போகணும். அது மாதிரி வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்தது, ஒரு சில இடம்லாம் ரொம்ப கல் ஹைட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ஹைட்டு ஒரு வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது, அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் எப்பயுமே ஒரு கேர்ஃபுல்லான ஒரு இதில் தான் நீங்கள் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டே டூவோட விலாக் இன்னோட முடியுது, அதே மாதிரி ஏற்காடு சீரிஸோட விலாக் இன்னும் முடியுது. நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் வீடியோ பண்ண போகிறோம், பாண்டிச்சேரி சீரிஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பாண்டிச்சேரியில் வந்துட்டு இப்போ மீட் பண்ணலாம். பை.